வகைப்படுத்துவோம். அப்ப இதுல பாரு, உங்க வகைப்படுத்துறது இல்ல, இதுல என்னென்ன உருக்கள் இருக்குது இந்த படத்துல? பூக்களும் இலையும். சரி, அப்ப இதுல ஒரு பெட்டிக்குள்ள நாங்க பூக்களை வகைப்படுத்தணும், இன்னொன்றுக்குள்ள வந்து இலைகளை வகைப்படுத்தணும். பூக்கள் எத்தனை இருக்கு இதுல வகைப்படுத்துறதுக்கு? நான்கு. அப்ப இதுக்குள்ள நான்கு பூக்களையும் உள்ள வரையணும். அடுத்த பாருங்க, இலைகள் எத்தனை இருக்குது? ஐந்து. பிள்ளைக்கு நாளைக்கு எக்ஸாமுக்கு வந்துச்சுன்னா பிள்ளை என்ன செய்யணும்? இந்த இலைகள் வந்து இப்படி அஞ்சு இலைகளை வரையணுமா, பார்த்து இந்த பெட்டிக்குள்ள அஞ்சு இலைகள் கீறணும். இந்த பெட்டிக்குள்ள அஞ்சு நாலு பூக்களை வந்து வரையணும். சரியோ? சரியம்மா, அது விளங்கிட்டோம் முதலாவது. சரி, அடுத்த பாருங்க, அடுத்து வரும் கோலம் வரைக. இப்ப முதலாவது இது என்ன இருக்கு இதுல? முக்கோணம். அடுத்ததுல என்ன இருக்கு? சதுரம். பேந்து அடுத்தது? அடுத்தது? சரி, இனி என்ன வரணும் இங்கால இந்த கோட்டுல? சதுரம் வரணும். சரி, அதே மாதிரி ரெண்டாவது கேள்வி பாருங்க, ரெண்டாவது கேள்வியில இந்த கோட்டுல என்ன வரணும்? வட்டம் கட்டிக்காரி. அடுத்த இதுல எது வரணும்? இப்படி ஒரு கோடுடைய கொடி வரணுமோ, ரெண்டு கோடுடைய கொடி வரணுமோ? இதுல ரெண்டு கோடு உள்ள கொடி வரணும் கட்டிக்காரி. சரியா, அந்த கொடி வரணும். அடுத்த பாருங்க, இதுல எது வரணும்? பந்து கட்டிக்காரி, பந்து வரணும். சரி, இதுல பாருங்க, கூட்டுவோம். இத கூட்டமா? அடுத்தது இது எத்தனை எத்தனை கூட்டட்டுமா? பிள்ளைங்க கொப்பி வச்சுக்கிறீங்களோ பக்கத்துல? சரி, அப்ப கொப்பில இந்த கூட்டல்கள் எழுதி செய்யுங்க. அப்போ முதலாவது மூன்று சக ரெண்டு, அதை கூட்டினா எத்தனை? ஒன்று இல்லையம்மா, அது நம்பர் போட்டு கிடக்கு. முதலாவது கேள்வி என்று நம்பர் போட்டிருக்குது, அது வராது. மூன்று மூன்று போட்டு பிளஸ் போட்டு ரெண்டு. மூன்று ரெண்டு எத்தனை? ஐந்து. ஓகே, அடுத்த இது எழுதுங்க. நாலு சக மூன்று. நாலு சக மூன்று. எத்தனை வரும் நாலு சக மூன்று? ஓகே கட்டிக்காரி, ஏழு. அடுத்த பாருங்க, மூன்று சக ஆறு. மூன்றையும் ஆறையும் கூட்டுங்க. மூன்றையும் ஆறையும் கூட்டினா எத்தனை? சரி, ஆறு மனசுங்க வச்சிருங்கோ, ஆறு மனசுங்க வச்சுட்டு கையில மூண்டுடுங்கோ, மூண்டுடுங்கோ கையில. சரி, அப்ப ஆறு மனசுக்கு வச்சு ஆறு கெடுத்துன்னு ஒரு விரல ஏழு. ஒன்பது. அப்படிதான் நினைச்சு கண்ணோணும். சரி, ஒன்பது. சரி, அடுத்த பாருங்க, ஆறு சக ஒன்று. ஆறு மண்டும் எத்தனை கூட்டுங்க? கொப்பியில் எழுதி கூட்டுங்க பிள்ளை. ஆறு மொண்டும். இப்படி போட கஷ்டமெண்டா பிள்ளை, இப்படி போடணுமே பிள்ளைன்ற கொப்பியில் இப்படி போடணும். ஆறு மொண்டும் இப்படி கீழே கீழே போட்டுட்டு கூட்டலாம்.
சரி இப்படி கேள்வி தந்துச்சுனா வேண்டாம், டென்னும் கூட்டலாம். பிள்ளைக்கு இப்படி ஈஸியாண்டா இப்படி போட்டு பார்த்துட்டு கூட்டணும். சரி அப்ப ஆறு மூன்று எடுத்துட்டீங்க, இன்னொன்று எடுங்கோ கையில. அப்ப ஆறு மூன்று மெத்தின ஏழு. சரிதானேம்மா, என்ன சரி அடுத்தது பாருங்க. மூன்று சகம் மூன்று, மூன்றையும் மூன்றையும் கூட்டுங்க. ஆறு. சரி அடுத்த பாருங்க, கழித்தல். இது வந்து கழித்தல், முதச்சது கூட்டல், இது கழித்தல். கழித்தல்ல பாருங்க, மூன்றுல இருந்து ரெண்டு போனா எடுத்துனே. அவ கொப்பில எழுதுங்க, மூன்றுல இருந்து இல்ல இல்ல அது போடக்கூடாமா, அது நம்பர் போட்டிருக்கு. மூன்று எடுத்துட்டோமா, அதுல இருந்து ரெண்டா கழிக்கணுமா, மற்ற கையில எடுக்க கூடாது. மூன்றுல இருந்து ரெண்டா கழியுங்க. சரி ஒன்று. அடுத்து அஞ்சுல இருந்து நாள கழியுங்க. அஞ்சுல நாலு கழிச்சா ஒன்று ரெண்டு மூன்று நாலு, நாலு கழிச்சா ஒன்று ஒன்று. சரி அடுத்து எட்டுல இருந்து ரெண்ட கழியுங்க, கையில எடுத்து கழியுங்க. எட்டு எடுங்க முதலி, அந்த எட்டுல இருந்து ரெண்ட கழிக்கணும். ஆறு கட்டிக்காரியா, ஆறு. சரி அடுத்த ஏழுல இருந்து மூண்ட கழியம்மா. ஏழுல மூண்ட கழி நான்கு கட்டிக்காரி. அடுத்தது ஆறுல இருந்து மூண்ட கழிங்க. மூன்று. சரி குட். அடுத்த பாருமா, எண்களுக்குரிய உருக்களை வரையட்டுமா. சரி இப்ப இதுல எத்தனை போட்டிருக்குது? எத்தனை போட்டிருக்கு இதுல? ஏழு. அப்ப நாங்க என்ன செய்யணும், இந்த பெட்டிகளை என்ன செய்யணும், ஏழு உருக்கள் ஏதாச்சும் வரையணும். சரி பூ. அப்ப ஏழு பூ வந்து பிள்ளைக்கு கீறணும் இந்த பெட்டிக்குள்ள. சரி அடுத்து இது எத்தனையம்மா? நான்கு. அப்ப பிள்ளை பிள்ளை இப்படி போடுங்க, நான்கு போட்டுட்டு ஏதாச்சும் நான்கு வரையுங்க. சரி மரம். அப்ப நாலு மரம் தருங்க, பெட்டிக்குள்ள நாலு போட்டுட்டு நான்கு மரங்கள். இப்ப கிளாஸ் முடியக்க காட்டுவோம் டீச்சர் கோப்பியா. சரி இது எத்தனை? இது பன்னிரெண்டா? பன்னிரெண்டு என்ன புரியுங்க? என்னம்மா? என்னமா?
தேங்காய். தேங்காயா? தேங்காய் கீரலாம், வெள்ள சின்ன சின்ன வட்டம் வட்டம் கீரலாம், முக்கோணம் கீரலாம், வட்டம் முக்கோணம். அதம்மா இன்னும் இப்ப நிறைய வார இலக்கத்துக்கு இந்த ஈஸியான படங்களா கீறணும் என்ன, இப்ப 12 14 கூட வெல்லோ அப்படின்னு வட்டம் கீறலாம், செவ்வகம் கீறலாம், சதுரம் கீறலாம், முக்கோணம் கீறலாம் என்ன, வட்டம் கீருங்க 12. இதெத்தனையம்மா முக்கோணி கீறுங்க என்ன, சின்ன சின்ன பொருளாக கீறலாம், முக்கோணி சின்ன சின்ன உருவங்களை கீறணும். சதுரம் கீறலாம். சரி 14 கீறுங்க. 14 என்ன, 14 வந்து சரி. அடுத்தது இதை பாருங்க, என் பெயர் எழுதுக. அப்ப இந்த பிள்ளை இந்த கெடிங்க போடுங்க பார்த்து, என் பெயர் எழுதுக போடுங்க. இது எழுதுங்க கொப்பில.